ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டே கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் என்னோட சமையல் தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. இன்னைக்கு மொஹரம், அதனால என்னோட கணவர் தான் இன்னைக்கு சமையல் பண்ணார். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பவுமே அவர் ஒரே பிஸி தான். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் டைம் கிடச்சிது, நான் செய்கிற பாதி வேலையை அவரே செஞ்சிட்டாருங்க. கிச்சனுக்குள்ளே புகுந்துட்டார், ஒரே கல்லட்டாக தான். வாங்க, நம்ம எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க நல்ல சமையல் பண்ணுவாங்க, அதில் தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்கும். முகரம் அன்னைக்கு நாங்கள் கொழக்கட்டையும் பால் சர்பத்தும் செய்வோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொழக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பெரிய பாத்திரத்தில் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின மாவு தாங்க. அரை கிலோ மாவு பாக்கெட் இது. என்னோட கணவருக்கு மாவெல்லாம் பிசைய தெரியாதுங்க, அது நானே தான் பிசைஞ்சேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து துருவிய தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து சூடான தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். எதனால் தேங்காய் எண்ணெய் போடுறோம்னா, கொழக்கட்டை வேகும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு பால் சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 15 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. பவுடர் பண்ணதை இதே மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி அந்த காய்ச்சின பாலை சூடோடு அப்படியே ஊற்றிடணும். அப்பந்தான் சோம்பு ஏலக்காயோட எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கிருங்க. இந்த பால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க, ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நாட்டு சக்கரை நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலை பருப்பு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். அவங்களுக்கு மாவு மட்டும்தான் நான் பிசைஞ்சு கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, துருவி வச்ச தேங்காய்ப்பூ 2 கைப்பிடி போட்டுக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை ஒரு 6 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே மாவெல்லாம் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் எப்படி செய்கிறோம் நீங்களே பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. அவங்களும் நான் செய்கிற மாதிரியே எப்படி செஞ்சாங்க பாருங்கள். இதே மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவெல்லாம் இட்லி பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டாங்க. மாவெல்லாம் வச்சாச்சுங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கொழக்கட்டையெல்லாம் வெந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால இதே மாதிரி குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொழக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முகரம் ஸ்பெஷல் கொழக்கட்டை பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு.
உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு என்னோடய கணவரும் நானும் என்னென்ன சமையல் பண்ணோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைத்தாங்க, அடுத்து உருளைக்கிழங்கு முட்டை போட்டு குருமா வச்சுருந்தோம், அடுத்து தேங்காய் சாப்பாடு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.